அனைவருக்கும் வணக்கம். கலச மீடியாவின் வழியாக உங்கள் அன்பு திருமலை சாமி. நம்ம ஐயாவனுடைய கோயிலுக்கு எல்லாரும் வர்றோம், சந்தோஷமாக இருக்கிறோம். அவருடைய அருளை பெறுவதற்காக நாம் தவமிருந்து வருகிறோம். இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி, நடக்க முடியலைங்க அவர்னால். ஆனால் அவருடைய மனசில் என்ன வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயாவை எப்படியாவது ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்ற ஆசை பிறந்திருக்கும். அவருக்கு மட்டுமா? ஏங்க, நமக்கு சேர்ந்து தாங்க இருக்கு. எத்தனையோ வயதானவர்கள், நடக்க முடியாதவர்கள், பேச முடியாதவர்கள், ஏன் பார்வை இல்லாதவர்கள் கூட ஐயாவனுடைய இடத்திற்கு வந்தால் ஏதாவது ஒரு விமோச்சனம் கிடைக்கும் என்பதற்காகத்தான் நாம் எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வந்து கொண்டிருக்கின்ற இடத்துல ஒன்றே ஒன்றை மட்டும் நன்றாக மனசில் வச்சுக்கணும். ஐயாகிட்ட எப்படி உண்மையான அன்போடு நாம் வணங்குகிறோமோ அதே போல இந்த இடத்துல உண்மை தன்மையோடு தான் நடந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. நல்லா ஒரு ஆசிரியனாக இருக்கிறேன், ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கிறேன். எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னால், ஒரு கிரவுண்டில் ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சிது, அதாவது ஒரு பேனா கிடைச்சிது, பென்சில் கிடைச்சிது, ஒரு ரப்பர் கிடைச்சிது, ஒரு விலை உயர்ந்த ஒரு வாட்ச் கிடைச்சிதுன்னு சொன்னால் அதை எடுத்து தலைமை ஆசிரியரிடம்தான் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு ப்ரேயரில் அந்த வழிபாட்டு நடைபெறுகின்ற சமயத்தில் அந்த மாணவனை பாராட்டி ஒரு பரிசு தருவது வழக்கமாக இருக்கும். அதே போல ஐயாவனுடைய இடத்துல உண்மை தன்மையோடு தான் இருக்க வேண்டும். நான் சொல்கிறேன்னு எதையும் கோவிச்சுக்காதீங்க. போன மாதம் இந்த ஐயாவனுடைய இடத்துல ஒரு வாட்சு கடந்திருக்கு. அந்த வாட்சை ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டார். யார் என்ன விவரம் நான் சொல்ல விரும்பலை. வாட்சை எடுத்துகிட்டு போயிட்டார். ஒரு 4 மாதம் கழித்து அந்த வாட்சை கொண்டு வந்து நிர்வாகத்திட்ட கொடுக்குறார். சாமி, நான் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க. இந்த வாட்சை ஐயாவனுடைய இடத்துலருந்து நான் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டதுனால ஏறத்தாழ ஒரு 40,000 ஒரு 50,000 வரை எனக்கு அனாவசியமான ஒரு செலவு நடந்து விட்டது. எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? அதாவது பொதுவாகவே ஒன்றுன்னு சொன்னால், அடுத்தவர்கள் பொருள் மீது நாம் எப்பொழுதும் ஆசை வைக்கக்கூடாது. ஒன்று கொடுத்தால் இறைவன் இரண்டாக கொடுப்பான், அது ஐயாவனுடைய தத்துவம். ஆனால் உன்னை எடுத்துட்டு போனால் அதுக்கு ஈக்குவலான செலவுகளை வச்சு விட்டுருவார். அது இந்த மாதிரியான உண்மை தன்மையோடு நடப்பவர்களுக்குத்தான் ஐயா பக்கத்தில் இருந்து பாதுகாப்பாக அவருக்கு உதவி செய்வார் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு அதிசயம் நடந்திருக்குது. ஒருத்தர் அப்பாகிட்டிருந்து ஒரு மோதிரத்தை வாங்குறார். பையனுக்கு ஒரு 21 வயசு. இந்த பெரிய கூட்டத்தில் ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாரு, அந்த மோதிரத்தை தொலைச்சி போட்டார். மோதிரத்தை தொலைச்சோடனே நம்ம ஐயாவனுடைய ஒரு பக்தர், பாருங்கள் அவரை உண்மையிலேயே நான் பாராட்டணும், அந்த பக்தர் என்ன பண்ணுறாரு, அந்த மோதிரத்தை எடுத்து நிர்வாகத்திட்ட கொடுத்துட்டார். தொலைஞ்சு போன ஒரு பொருளை பற்றி அவர் என்ன நினச்சிருப்பார்னு நினச்சி பாருங்கள். மனசளவில் அவர் ரெங்க சங்கடப்பட்டு, ஐயா உங்கள் இடத்துக்கு நான் வந்து ஒரு பொருளை தொலைச்சி போட்டனே, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரே அழுகையாக இருந்திருக்குது. அடுத்த ஒரு நாள் வந்து இங்கே எல்லாம் தேடி பார்த்துட்டு உயர்திரு மோகன் அவரிடம் போய் சொல்லியிருக்கிறார், ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மோதிரம் காணாமல் போச்சுன்னு. அப்படியா, சரியப்பா, அந்த மோதிரத்திற்கான அடையாளத்தை சொல்லு அப்படின்னு சொன்னவுடனே அந்த மோதிரத்திற்கான அடையாளத்தை அந்த அன்பர் சொல்லியிருக்கிறார். மோகன் அவர்கள் அந்த மோதிரத்தினுடைய அடையாளத்தை பார்த்து அந்த அன்பரிடம் எடுத்து கொடுத்த பிறகு
ஐயாவனுடைய மிகப்பெரிய அந்த சாதனைன்னு சொல்கிறோம்ல, ஆக தொலைந்த பொருளை நமக்கு எடுத்து கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால், வாழ்க்கையில் எதை எதையோ தொலைத்து விட்டு நாம் இங்கு வந்திருக்கிறோம். அதாவது இன்பத்தை தொலைத்திருக்கிறோம், துன்பத்தை நாம் விலைக்கு வாங்கி இருக்கிறோம், ஏதோ ஒரு பொருளை கிடைக்காததற்காக அழுது கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் இந்த மோதிரம் கிடைத்தது போல ஒரு நிவாரணமாக ஐயா நமக்கு தருவார் என்பதை உறுதியாக நாம் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையில் தான் நாம் எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம். நம்பிக்கையோடு வாருங்கள். நீங்கள் எந்த இடத்திலே நிம்மதி வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, ஒரு தொலைந்த மோதிரம் கிடைத்ததைப் போல இந்த நிம்மதியை நீங்கள் தேடுங்கள். ஐயா உங்களுக்கு கொடுப்பார், கொடுப்பார். வாருங்கள் ஐயாவனுடைய அந்த திருவடியை காண்பதற்கு. நன்றி, வணக்கம்.